மூத்தவன் யார் இளையவன் என்று பேசுகிறோம். சரி, இந்த சிறுவனை இப்பொழுது மூத்தவன் என்று பேசிவிட்டேன். இந்த அடுத்த பாயிண்ட் போறேன். இந்த சின்னவனை விட மூத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் அந்திரேயன். ஏன்னா சின்ன பையன் கிட்ட போய் அஞ்சப்ப ரெண்டு பேரை வாங்கணுமே, பெரியவன்கிட்ட வாங்கிடலாம். சின்னவன் கிட்ட வாங்க முடியாது. சின்ன குழந்தை வச்சிருக்கிற ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா அம்மா போச்சு, சத்தம் உள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான். ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த சின்ன பையனை அட்ராக்ட் பண்றதுக்கு ஏதுவா அந்திரேயா. He also became a small child. He humbled himself. எல்லாரும் இயேசுவோட பிரசங்கத்தை கேட்டு மற்ற சீஷர்லாம் இயேசு கிட்டத்திலேயே நிக்க பாக்குறாங்க. ஏன்னா டிவியில வரணும் இல்ல, போட்டோவில் ஆள் முகம் வரணும் இல்லைன்ட்டு சீஷர் எல்லாரும் இயேசு பக்கத்திலேயே நிக்கிறாங்க. ஆனா அங்கிலேயே அவன் காணும். He was roaming among children. ஒளி நடக்கும்போது சின்ன பிள்ளைகள் மத்தியில இருந்து சின்ன பிள்ளைகள் மத்தியில அவன் நேரத்தை போக்கி சின்ன பிள்ளைகளுக்கு தக்கப்படி எத்தையோ பேசியிருக்கிறார். அந்த சின்ன பையனை அட்ராக்ட் பண்ண என்ன பேசினாரோ, குட்டிக்கருந்து அடிச்சாரோ? ஆமா, சின்ன பிள்ளைகிட்ட எதுவும் வாங்கணுமானா நீங்க அதெல்லாம் செய்யணும், பாப்பாயி மாதிரி மாறணும் இல்ல? ஆமா, டாமன் ஜெரி மாதிரி என்னத்தையாவது பண்ணி குதிச்சு எடுத்து எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் கொடுங்க தம்பி அப்படின்னா, அங்கிள் கொடுக்குற அங்கிள் நீங்க ரொம்ப நல்ல அங்கிளா இருக்கீங்க. பெரிய ஆள்கிட்ட சாட்சி வாங்குறது பெருசு இல்லை, சின்ன பையன்கிட்ட சாட்சி வாங்குறது தான் பெருசு. ஒரு சின்ன பையன் சொல்லணும், இவர் நல்ல தேவ மனுஷன் சொல்லணும். பெரிய ஆள்கிட்ட கண்ணை மூடிட்டு அப்படின்னாலே அவன் சாட்சி கொடுத்துருவான், நம்மளை ரொம்ப பக்தன். சின்ன பிள்ளை இதெல்லாம் நடக்காது, கண்ணை மூடி ஊனாலும் நடக்காது. மனுஷர்களுக்கும் வேடிக்கையாகி சத்தியத்தை ஊற்ற குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டி சாப்பாட்டை உள்ள கொடுக்கணும். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, அது வராது, தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம பாடுது, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவா. அதுக்கு அடுத்தது வேண்டாம், இந்த புள்ள அந்த நிலா வருதுன்னு அப்படியே நம்பி அதே வாயான மெய் மறந்து திறக்கிற நேரம் பருப்பும் சோறும் நெய்யும் ஒரு உருண்டை உள்ள போயிருது. அது பாதிய விழுங்கிட்டு அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வருது, நிலாவும் வரலன்னு ஒண்ணு. அந்த தாயினம் புள்ளைய வளர்க்க முடியும். ஒரு பாட்டு பாடாம வீட்டுக்கு அவளையே நினைச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுன்னு ஏ விசாஸ் சனிய தின்னு அப்படின்னா ஒப்பேராத தாய். சரி, ஆகவே மூத்தவன் யாருன்னு ஒவ்வொருத்தரும் மூத்தவர் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு ஒரு கோணத்துல சின்னவன் மூத்தவனா தெரியலாம், இன்னொரு கோணத்துல சின்னவன் இருந்து வாங்கின அந்தனையா தெரியவனா தெரியலாம். சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யறவன் உண்மையிலே தெரியவன் மூத்தவன். நான் ஊழியத்துல மினிஸ்ட்ரி சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல்னா நான் விசுவாசி பிள்ளைகளை கொண்டாந்து நடத்துறது இல்ல, அதை நடத்துறதை விட குற்றாலத்துல இருக்கிற நாளை நடத்துறது. மன்னிச்சு கொள்ளு, தெருவுல போய் இந்து பிள்ளைகள்லாம் கூட்டி சேர்க்கணும். ரோட்ல ஒரு மரத்து நிழல்ல ஒரு 50-60 பேரை கூட்டி சேர்த்து உட்காந்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அப்படித்தான் தெருவில் சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியத்தை செய்யுங்க, அப்பதான் நீங்க உண்மையான ஊழியம் செய்யுங்க. விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு ட்ரீட் பண்றது கஷ்டம், அதனாலதான் அதை அப்படி சொன்னேன். தப்பா நினைவாங்க, அது அவங்க அப்பா அம்மாவே செய்ய வேண்டிய வேலை. சின்னவன் யார், பெரியவன் யார் என்று பேசிக்கொண்டு வருகிறேன். சுமக்கப்படுகிறவன் தான் இளையவன். இளையவன் எப்பொழுதும் இவனை நாலு பேர் சேர்ந்து சுமக்கணும். இன்னைக்கு கூட்டருக்கு வர்றீங்களா, துணியெல்லாம் அயன் பண்ணல, நான் அயன் பண்ணி தரேன். நம்ம அயன் பண்ணி எடுத்து போட்டு விட்டு குளிப்பாட்டி விட்டு தலை செய்ய விட்டு நம்ம காலில் ஏற்றி நம்ம சுமந்து கொண்டாந்து சபையில கொண்டாந்து அவர் வருவார். அவர் யாரு? இளையவன். மூத்தவர் யாரு அப்படின்னா, திமிர்வாதக்காரன் கிடந்தான் வீட்டுல, அதை சம்மந்துக்கிட்டு வராங்க பாருங்க, அவன் தான் மூத்தவன். நாலு பேர் நாலு கஷ்டப்படுற யாரையாவது சமக்கிறனாலும் முடியுமா?
நாலு பேரை சுமந்தாவது சர்ச்சை கொண்டு வரணும். ஹலோ, உங்களுக்கு பவர் இருக்குன்னா போய் முடவர்களை எழுப்பி நடன்னு சொல்றதுக்கு பவர் இருந்தா செய்யுங்க. ஆனா பவர் இல்லையா கஷ்டப்பட வேண்டாம். அந்த நொண்டிய நடக்க செய்ய முடியாட்டாலும் தோல்ல தூக்கி கொண்டாந்து உட்கார வைங்க நாற்காலியில. அவன் வசனத்தை கேட்கட்டும். அவன் பூமியில நொண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துல நுழையும் பொழுது ரெண்டு காலுடைய நான் நுழையும். If you can, if you have power, you have healed that person. But if you don't have power, if you think that you have not, you have no power to heal that person, you just carry him to the church. பின் பைத்தியக்காரன் ஒருவன் தாடியெல்லாம் வச்சு முடியெல்லாம் வளர்ந்து சகதிக்குள்ள விழுந்து கிடந்து பல வருடங்கள் அந்த சகதிக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாப்ல ஒரு ஓரமா பைத்தியக்காரன் சகதியிலேயே அங்கதான் அழுக்குக்குள்ளேயே விழுந்து கிடந்த ஒரு மனுஷனை நம்ம சபையில் உள்ள துதியன்கோட்டையில் உள்ள ரெண்டு வாலிபர்கள் போய் தூக்கி சுமந்து கிளீன் பண்ணி குளிப்பாட்டி முடி வெட்டி விட்டு ஷேவ் பண்ணி விட்டு ஒரு வேஸ்டியும் ஒரு சட்டையும் வாங்கி கொடுத்து அவங்க போட வச்சு இந்த ரெண்டு பையங்களை சேர்ந்து அந்த ஆள் நடக்க முடியாது தூக்கி கொண்டாந்து நாற்காலியில் உட்கார வச்சு பாஸ்டர் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் ஜெவமண்ணு. நான் ஜெவமண்ணேன் பைத்தியம் போயிட்டு சோமாயாச்சு விட்டு போன மனைவி பிள்ளைகள் வந்து சேர்ந்தாச்சு குடும்பமா ஞானஸ்தானம் பெற்றாச்சு. சமக்கிற மனுஷன் உங்களால எத்தனை பேரை சமக்க முடியும்? முடியும். இயேசு முழங்கால உலகத்தையே சுமந்தாரு கெச்சமனையில. உங்க முழங்கால நீ எவ்வளவு சுமக்கலாமே, ஜெபிக்கிற ஒரு ஆளா இருந்தா எவ்வளவு சுமக்கலாம். பிரேயர் கோஆர்டினேட்டரோட சேர்ந்து கூடி எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். உங்க சபை பாஸ்டரோட சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சா எல்லாம் செய்யலாம். இளைவன் மூத்தவன் என்று பேசி வருகிறேன். அருமையானவர்களே, வசதி செய்தால் கூட்டத்துக்கு வருபவர்கள் இளையவர்கள், ஆனால் சுய வாகனத்திலே ஆட்களை ஏற்றி கொண்டு வந்து விடுகிற நல்ல சமாரியர்கள் தான் மூத்தவர்கள். எனக்கு விடுதலை வேணும், விடுதலை விரும்பிகள் இளையவர்கள். பாச எனக்கு அதுல விடுதலை இல்லை, இதுல விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை வேணும், விடுதலை கூட்டத்துக்கு வர்றேன். எப்போவும் விடுதலை 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 என்று விடுதலை விரும்பிகளா இருப்பவர்கள் இளையவர்கள். ஆனால் எனக்கு விடுதலையே வேண்டாம், நான் போய் ஊழியன் செய்கிறேன் புறப்படுகிறவர்கள் மூத்தவர்கள். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். நீங்கள் இப்ரேயர் 11 அதிகாரத்தில் 35 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க விடுதலையை முக்கியப்படுத்தலை, ஆண்டவருக்கு சேவை செய்கிறதான் முக்கியப்படுத்தின. சில காரியங்களை உங்களுக்கு விடுதலை கிடைக்கலான்னாலும் போகுது, அது விடுதலை வரட்டும்னு பொறுத்திருக்காங்க. இறங்கி ஊழியன் செய்யுங்க, ஒவ்வொன்னா கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டே வருவார். என்னைக்கு விடுதலை வர, நீ என்னைக்கு ஊழியம் செஞ்சு என்னைக்கு ஆத்மாவில் ஆதாயம் பண்ண, உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சிலருக்கு விடுதலை வராது அப்படின்னு நான் சொல்றேன்னா. ஆனா அப்படிதான் சொல்றேன், நீங்க அப்படி இருக்கீங்க, ஒண்ணுல இல்லைன்னா இன்னொன்னு மாட்டிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு விடுதலை வர, விடுதலை மெயின்டைன் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னு 11 ரீசன் நான் நேற்று கண்டுபிடிச்சு எழுதி வச்சேன். நாங்கள் கூட்டத்தில் விடுதலை ஜெபிச்சிடறோம், உங்களுக்கு விடுதலை வந்துருக்கு, ஆனால் யூ ஆர் அனேபிள் டு ப்ரொடெக்ட், அந்த விடுதலையை காப்பாற்ற முடியாதுக்கு என்ன ரீசன்னு ஒரு பைபிள் இருந்து 11 தேவை. சரி, இப்படியோ விடுதலை இல்லாட்டாலும் பரவாயில்ல ஊழியன் செய்யணும். எனக்கு சில கஷ்டங்கள் இருக்குது பாஸ்டர், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த கஷ்டம் தீர்ந்த வரை நான் காத்திருந்தா முடியாது. அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக நான் புறப்பட்டு ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறவர்கள் தான் மூத்தவர்கள். எத்தனை பேர் சபையில் அப்படி, உண்மையில அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும் எனக்கு தெரியும். அவங்க நினைச்சா எனக்கு அழுகியா அவ்வளோ கஷ்டத்தை, ஆனால் வந்து நிற்பாங்க ஊழியத்துக்கு நான் வாரேன்னுப்பான். நினைப்பேன் ரொம்ப சங்கடமும் கஷ்டமா இருப்பாங்க. சம்பாத்தியம் பண்ணி போடுறதுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்திருக்கும், அந்த ஒரு பிள்ளை தான் சம்பாத்தியம் பண்ணுறது, அந்த ஒரு பிள்ளையை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளை ஊழியக்கு ஒப்பு கொடுத்து வரும். பெற்றோர் பிள்ளையை கொண்டாந்து சந்தோஷமா விடுவோம், ஃபஸ்ட்டு என் மகன் ஊழியம் செய்கிறேன்றான், சந்தோஷமா இருக்குது. ஐயோ, உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி போன யாருமே இருக்க மாட்டாங்களே, சும்மா சொல்லி பார்ப்பேன். ஆனால் அவன் சொன்னான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஐயா, என் பிள்ளை ஊழியம் செஞ்சா போதும், அதான் சந்தோஷம்மா. பதிலா இல்லை, என்னைக்கு நமக்கு கஷ்டம்லாம் தீர்ந்து நம்ம ஊழியம் செய்ய போகிறது? அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஊழியம் செய்ய மனஸ்தாபம் வந்தால் போதும், செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பப்போ நீங்கள் வந்து உங்கள் மக்களுக்காக ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உங்க சிறையிருப்ப கத்தர் மாத்திக்கிட்டே வருவார். அதானே யோபு, சிறையர்களுக்காக அவன் வேண்டிக் கொண்ட பொழுது கத்தர் யோபுவின் சிறையிருப்பை நீக்கினார். அது மனதில் வைங்க. கத்தருக்கு சோதனம். விசுவாசத்துல நம்ம வாழ்றோம், விசுவாசத்துல பெற்றுக்கொள்றோம். We receive everything by faith.
அது உண்மை. ஆனாலும் விசுவாசத்துல எல்லாத்தையும் பெறுறேன்னு சொல்றவன் இளையவன் நான் கொண்டு வரேன். ஆனா விசுவாசத்தினால எனக்கு எதுவும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டத்தை சகிக்கிறேன்னு போறவன் தான் மூத்தவன். எப்படி ஆபிரகாம் அப்படியே அந்த ஸ்டாண்டர்ட் தான், மூத்தவருடைய ஸ்டாண்டர்ட். நீங்க எப்படியே 11 பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே அவன் பரதேசியாய் அலைந்து கூடாரங்களை குடியிருந்தான். ஆனா விசுவாசத்துலதான் அப்படி செஞ்சான், கூடாரத்துல குடியிருந்தாலும் கர்த்தருடைய மனுஷனா வாழ்ந்தான். சார், கஞ்சி குடித்தாலும் பரிசுத்தவானா வாழணும், கஞ்சி குடிச்சாலும் உத்தம ஊழியக்காரன் என்ற சாட்சியோட ஊழியம் செய்யணும். சார், வசதி கிடைக்குதோ கிடைக்கலையோ உண்மை ஊழியக்காரனா இருக்கணும். உண்மைக்கு மேல பலம் வேற எதுக்குமே கிடையாது. நல்ல வசதி வரட்டும், அதுக்கப்புறம் ஊழியம் செய்வோம் டைஸும் நினைக்காங்க. கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஊழியம் செய்யறேன் அப்படி நினைக்காதீங்க. இருக்கிற நேரத்திலேயே ஊழியம் செய்யணும். By faith, we do everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். அது பைபிள்ல இயேசு சொன்னார், தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள், கிவிங். அப்ப தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது அது கசமுகாத தேவனுக்கு கொடுக்கணும், தெரியணும். அதை கொடுத்து கொண்டிருக்கிறது நல்லது, ஆனாலும் அவர்கள் இளையவர்கள் தான். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. Because it belongs to God, we give it to God. That is not a great thing. தசமபாகம் வந்து தேவனுக்குரியது, அதை நாம வந்து கொடுத்துட்டா கொடுத்துருக்கேன் அது என்ன கடவுளுக்குரிய பங்கு, அது அதை நம்ம செலுத்தணும். அவ்வளவுதான், கொடுக்கறது இல்லை. தசமபாகம் செலுத்துங்கள் தான் பைபிள்ல, கொடுங்கள் என்று பைபிள்ல இல்லை. ஆனா மூத்தவன் எப்படிப்பட்டவனான்னு சொன்னா, தேவனுக்குரியதை மட்டும் கொடுக்க மாட்டான், தனக்குரியதையும் கொடுப்பவனே மூத்தவன். இதுல தாவீதை நீ எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், நான் ஆலயம் கட்டுறதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சது மட்டுமல்ல, எனக்கு சொந்தமான பொண்ணையும் நான் எடுத்துக் கொடுக்கிறேன். உங்களுக்கு வீடு கட்ட நீங்க வச்சிருந்த ஒரு இடத்தை ஊழித்துக் கொள்ளுங்க, முடியுமா? அதுதான் மூத்தவன். தேவனுக்குன்னு நான் ஒரு சின்ன பகுதியை ஒதுக்குறேன், அது சின்னவர்கள் தான், அது கூட இளையவர்கள் தான். ஆனா எனக்குன்னு நான் வச்சிருந்தேன் இதை, அதை ஒழித்துக் கொடுக்குறேன். ஒரு ஒரு சர்ச் பில்டிங் கட்டுறதுக்காக பெரிய திட்டம் இல்லையா, 25,000 பேர் உட்காந்துச்சது. அப்ப நான் வந்து காணிக்க சேர்ந்த பொழுது ஒரு அம்மா வந்து ஒரு மகளோட வந்து 50,000 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த காணிக்கை நான் வாங்க மாட்டேன், உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம், நீங்க கஷ்டப்படுறவங்க தெரியுமே எனக்கு, என்று நான் வாங்கின பாஸ்டர் பார்த்தீங்களா, எனக்கு அவங்க மேல தெரியும், தெரிஞ்சதுனால நான் பாக்குறது இல்லை. நிறைய பேர்கிட்ட வாங்க மாட்டேன், நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டு ஓரமா வச்சிருவேன். அவங்க உபதேசம் கை கொள்ளலன்னா திரும்ப கொடுத்துருவேன், இதான் நம்ம பழக்கம். நல்ல கை கொள்றாங்கன்னா செலவழிப்பேன் ஊழியத்துல, ஏன்னா எனக்கு ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். கோமாளி கொடுக்குற காசை எடுத்து நான் ஊழியத்துல செலவழிச்சேன்னா ஊழியம் ஆசீர்வாதமா இருக்காது, எனக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படாதவங்க, சும்மா சொல்ற உபதேசத்துக்கு கீழ்படியாதவங்க கொடுக்குற காணிக்கை எடுத்து நான் வந்து ஊழியம் செஞ்சேன்னா ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படாது, அதை செய்யற நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படாது, அதனால நான் கொஞ்சம் பயப்படும். இந்த அம்மா 50,000, நான் சொன்னேன் முடியாது, இது எங்க இருந்து வந்து சொல்லுது, பேச மாட்டேன்றாங்க. மகளும் நிக்கிது கிட்ட, அப்ப நான் கொஞ்சம் அதட்டி கேட்ட பிறகு, வேற ஒண்ணு இல்லையா, தப்பா நினைக்காங்க, என் மகளுடைய கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசு இது, அதைத்தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு கோவம் வந்துட்டு, உன் மகள் கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசா நான் கொடுக்குறேன், என்னமா நியாயம் இருக்கு, நீ தாயா, நீ பெத்த தாய், நீ இப்படி பேசுற, பொறுப்பு இல்லாம பேசுற நீ என்று சொல்லு. இல்லையா, ஒண்ணு இல்லையா, அவ தான் கொடுக்க சொன்னான். உடனே அது கிட்ட நிக்குது, நான் சொன்னேன், எங்க அம்மா உன் கல்யாணத்துக்குரிய காசை கொண்டு இந்த அம்மா கொடுக்குது, உனக்கு நான் கல்யாணம் நடக்காது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அதை கொடுக்க சொன்ன பாஸ்டர், கல்யாணம் நடக்கலாம் பரவாயில்ல பாஸ்டர், முதல் ஊழியம் நடக்கட்டும் அப்படின்னு பாருங்க, எனக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அழுவோம் அப்படின்னு அழுக வருது, போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கேன். யோசை பக்கம் தானே பண்ணா, பைபிள் இப்படிதான் நடக்கணும். சில ஆள் கட்ட முன்னால அழக்கூடாது, தன் நண்பர்கள் மத்தியில, தன் சகோதரர்கள் மத்தியில யோசிப்ப அழல இல்லை, என்ன அவர் ரூம்ல போய் அழுது முகம் கழுவிட்டு பவுடர் எல்லாம் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட பேசுறான் பைபிள்ல. ஃபேர் அண்ட் லவ்லியுமா, அது பைபிள்ல போடல, நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்ப சொன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், அப்பதான் ஊட்டலாம். அப்போ சொன்ன உடனே
சரி இப்படி சொல்லுதே, நான் தான் கொடுக்க சொன்னேன்னா 50,000 ரூபாயை வாங்கி ஜெபம் பண்ணி வந்து ஓரம் வச்சுட்டேன். என்னன்னு போட்டு பார்த்துட்டு தான் நம்ம முடியும். சரி போயிட்டான், எனக்கு வருத்தம் அழுதுட்டேன். அந்த அவங்க அந்த பக்கம் போனவொன்னு ஒரே அழுது, ஐயா இதுக்காக இன்னும் ஒழித்து கூப்பிட்டீங்க, இன்னொருத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறதா, இந்த காசை வாங்கிட்டேனே அந்த பிள்ளை கல்யாணம் நடக்கலாம், பழி எங்கல்ல ஐயா வரும், என்னால பழி தாங்க முடியாது ஐயா, எனக்கு வருத்தமா போச்சு, ஆண்டுட்டு அழுதுட்டு நிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஓரமா வச்சு அதை எடுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 10-12 நாள் இருக்கும். ஒரு சண்டே மார்னிங் வந்து ஒரு நெட்ட மனுஷன் வந்து உனக்கு கால வந்து உள்ள கொத்து கொத்து திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு ரெண்டு இருக்கு, ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு எப்படி எனக்கு ஆச்சரியம், கண்ணு ரெண்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள போயிடுச்சு. அதுதான் கத்தர் எங்கிருந்தோ வந்தான், ஒரு காசும் வேண்டாம் கல்யாணம் கேட்டான். நீ அவர்களிடத்தில் போகாமல் அவர்கள் உடத்தில் வரலதான் என்ன பேசினா, கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, எனக்கு கொடுத்த ஆகணும் கொடுக்கலன்னா வாங்க வேண்டிய விதத்துல வாங்கி தள்ளிடுவார். ஆனா கர்த்தருடைய கட்டு கொடுத்துட்டு நமக்குன்னு வச்சிருந்ததை அப்படி கொடுக்கும் பாருங்க, அங்கதான் டேஸ்ட் இருக்கு, அங்கதான் இயேசுவின் கல்வாரி முகம் தெரியும், அங்கதான் பசுத்தாவை நம்மளை வந்து நிரப்புவார், அங்கதான் அந்த தெய்வீக ஃபீலிங் உணர்வுகள் அப்படியே வந்து கண்ணில் கண்ணில் வரும். அந்த கொடுத்தல் அந்த காசுல தான் 1000 பேர் ரட்சிக்கப்படுவோம் தியாக காணிக்கையில். பரிபூர்ணத்துல இருந்து கொடுக்கிறான்னா அந்த காசை வச்சு நிறைய ஊழி நடக்காது சார், நான் உண்மையா சொல்றேன். தேவையில்லாதவன் கிடையாது, ஆனாலும் சொல்றேன், நீங்க பரிபூர்ணத்துல இருந்து சும்மா அப்படி போடுறீங்க, அதை வச்சு நம்ம இந்தியாவில் ஒளிஞ்சு முடியாது, தியாகமா செய்யணும். நாங்க ஊழியக்காரனா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல வந்து நான் உங்களோட சொல்றேன், நீங்கள் மூத்தவரா இளையவரா எந்த கோணத்தில் உங்களை நான் கணக்கிட முடியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் தேவை, ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனே இல்லாம உணர்வு இல்லாம பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா யாருக்கும் பிடிக்காது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றோம், ஜெபம் பண்ண கிடவோ கரெக்ட் வைப்பு பேசினா இருப்பா. ஆபிரகாம் ஈசாக்கு பெற்றான், நானே வாசித்து பார்த்தேன், கரெக்ட் சத்தியத்தை சத்தியமா சொல்றா இருப்பா, ஆனா அதுல உணர்வே இல்லை அப்படிதானே. ஆனா சில இடங்கள்ல பாருங்க அவர் சொல்றதுல அப்படி ஒரு எழுப்புதல், ஒரு உணர்வு, சில உணர்வு உணர்வுக்காகவே இந்த கூடத்துல ஈ பிரசங்க உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஆ புள்ளிக்காரன் உணர்வு தாய் நான் கேரளாவிலே பிரசங்கம் பண்ணேன், நான் போகும்போது என்னைய மேலும் கீழே அவங்க பார்த்த பார்வை இருக்கேன் அம்மாடியும் உள்ள போறேன் பிரசங்கத்துக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும், ஒவ்வொரு சைஸ் வேற வேற, நான் குச்சி மாறி வீ அவ்வளவு போறோம் வீ பார்க்கணும். ஒரு ஆள் என்கிட்ட வந்து நீங்களெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வந்தோம் சரி ஆண்டவரே பயமா இருக்கப்பா, இந்த ஒரு விசை என்னை மன்னி ஒரு விசை என்னை காப்பாற்ற சொல்லி மேடையில ஏறி உணர்வா பேசினேன்ல, கூட்டம் முடிஞ்சவன வந்தேன், அப்புள்ளிக்காரன் உணர்வு டாய் என்னன்னு புரியுதான் உங்களுக்கு, அந்த உணர்வு கேட்கிறாங்க பத்திலா அவங்க இளையவர்கள், எப்ப பார்த்தாலும் உணர்வா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இளையவர். இன்ஸ்பிரேஷன் ஆனா பிரஸ்பிரேஷன் அவன் தான் மூத்தவன், இன்ஸ்பிரேஷன் தேவை ஊழியத்துல, ஆனா பிரஸ்பிரேஷன் வேர்வஸ் இந்த உழைப்பு. I am not only talking about the preaching ministry, the inspiration avasyam, but perspiration is more important than inspiration. Inspiration 2%, perspiration 98%. ஆமா அதுதான் மூத்தவன், வேர்வஸ் இந்த உழைக்கணும்,
ஒரு பிரசங்கத்துல ரத்த வேர்வை சிந்தும்படி பேசணும். நான் ஒவ்வொரு பிரசங்கம் இதுலயே செத்துட்டாலும் பரவாயில்லன்னு பேசுவேன். அதான் ஆளுகள் வந்து என் நேரமா அனுதாபப்படும். ஏன் அப்படி பிள்ளை குட்டி இருக்குது, என் வைஃப்கூட சொல்லும் பிள்ளைகள் இருக்குங்க அப்படிங்க. ஏன் சொன்னேன் அப்படின்னு இப்ப சத்தம் போட்டீங்களே நீங்க அம்மா, அது ஒன்றும் நிற்காது, பயப்படாத. நிற்கிற நேரம் நிற்கட்டும், நிற்கிற நேரம் தேவையில்லை. அதனால அவரை நிப்பாட்டியிருப்பார். ஓட்ட தொடங்கினவர் தான் நிப்பாட்டும் வரணும். இடையில இவரும் நிப்பாட்ட முடியாது. நானே நிப்பாட்ட முயற்சி பண்ணி பார்த்தா முடியப்பட்டு இவ்வளவு ஆழமான சக்தி அதில் இருக்குன்னு யோசிப்பார். நீங்க யாரும் முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க, செத்துருவோம் பரவாயில்ல வேண்டாம், சாகவும் விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சாக கெட்டு போகும்போது பயமா இருக்கும். தற்கொலை பண்ண போனா நம்ம கிணத்துக்குள்ள போய் விழுந்து ஒரு பள்ளி கால் வழியே ஓடி பயம்தான். எட்டம் ஓடி தற்கொலை பண்ண போனவே பள்ளிக்கு பயந்து ஏன் முடியும் தான் பயமா இருக்கும். எனவே வேர்வை சிந்த பாடுபடணும். என்ன பேசுறோம்னா இயேசு ரத்தம் சிந்தனாரு. மூணு காரியம் தேவை, ரத்தம், கண்ணீர், வியர்வை. இது மூணு இல்லாம இயேசுவின் ஊழியம் இல்லை, தேவராஜ்யம் இல்லை. பாதாளத்தின் வாசலை அடைக்கிறதுக்கு இந்த மூணு தேவை, ரத்தம், கண்ணீர், வியர்வை. அதுல இயேசு ரத்தம் சிந்திக்கார். நம்ம தேவைன்னா ரத்தம் சிந்தணும். ஆனா இயேசு ரத்தம் சிந்தனது ஒண்ணு போதும், அடுத்து நம்ம சிந்த வேண்டியது கண்ணீரும் வியர்வையும். பிரதர் சிஸ்டர், உங்க கண்ணீர் காணிக்கையாக தரணும், உங்க வியர்வையை காணிக்கையாக தரணும். ஒரு பேக் எடுத்து கொண்டு வரணும், காணிக்க போடுறீங்க, இன்னொரு பேக் கொண்டுட்டு வரேன், உங்க கண்ணீர் அதுல போட முடியுமா? இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியுமா? உங்க சபைக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறீங்களா? அழுது இருக்கிறீங்களா? பிளீஸ், உங்க சபைக்காக அழுது ஜெபிச்சிருக்கீங்களா? உங்க சபைக்காக, உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கும் அந்த சபைக்காக அழுது ஜெபித்திருக்கீங்களா? இரண்டாவது, இந்தியா நீங்க பிறந்த ஊர், எந்த ஊர்ல இருந்து வந்தீங்களோ அங்க ஒரு சபை இல்லாம இருக்கிறே, உங்க மக்கள், உங்க இனஜன மக்களுக்காக அழுதிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக அழுதிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத கணவனுக்காக அழுதிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரும் வியர்வையும் சிந்த உழைக்கணும். அதான் மூத்தவன் இளையவன் பேசிக்கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாவதான மிச்சம் பிடிக்கிறவங்க இளையவங்க, அதிகமா செலவழிக்கிறவங்க மூத்தவங்க, செலவழிக்கப்படுகிறவர்கள் இளையவர்கள், செலவழிப்பவர்கள் மூத்தவர்கள். நிறைய பேருக்கு செலவு பண்ணி தான் சபை, we have to spend for them. சர்ச்சுக்கு அவங்களை கொண்டாந்து சேர்க்கவே செலவு பண்ணணும். செலவு பண்றது தப்பு இல்லை, நான் செலவு பண்ண விரும்புறோம். ஆனா செலவழிக்கிறதுக்குன்னே சபையில கொஞ்சம் பேர் கற்றை எழுப்புறாரு. நான் அந்த 10 பேருக்கு சாப்பாடு பொறுப்பு நான் எடுக்கிறேன். அந்த 10 பேரை சர்ச்சில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன். I will spend. நீங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறீங்க, அதை நோட்டீஸ் அடிக்க போறீங்க, அந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? நான் கொடுக்குறேன். Let me spend. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு அது போட்டும். என் சந்ததிக்கு நான் என்னத்தை சேர்த்து வைக்க போறேன்? பாக்கியத்தை, நன்மையை சேர்த்து வைக்க போறேன். Let me spend. செலவழிக்கிறவங்க மூத்தவங்க, செலவழிக்கப்படுகிறவங்க இளையவங்க என்பதை மனதில் வைங்க. கூலியில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் இளையவர்கள், ஆனால் கூலி பேசினீரே என்று வருத்தப்படுகிறவர்கள் தான் மூத்தவர்கள். நான்லாம் வருத்தப்படுறேன், எதுக்கையா கூலி பேசுனீங்க? பைபிள்ல வேலையால் கூலிக்கு பாத்திரம் எதுக்கு எழுதுனீங்க? நான் அப்படிதான் அழுதான், வேலையால் கூலிக்கு பாத்திரம் எழுத தேவையா? ஏயா நாங்க கூலிக்கா ஒழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு நான் ஆண்டுட்ட வேதனைப்பட்டேன். எதுக்கு இப்படி எழுதுறீங்கன்னு கேட்டா அவரு சொல்றாரு, உங்க புத்தி அப்படி இருக்கு, அதனால நான் எழுத வேண்டியதா இருந்தது. அவன் கூலியை தான் எதிர்பார்க்கிறான், அதனாலதான் வேலையால் கூலிக்கு பாத்திரம் எழுதுனேன். அதை பார்த்தாவது 4 பேர் ஊழியத்துக்கு வரட்டுமே. உங்களில் எவன் கூலி இல்லாமல் ஆலயத்தின் கதவுகளை பூட்டுவான்? மல்கியா இருக்கலையே, மல்கியா அவன் கூலி வாங்கிட்டு தான் சர்ச்சு கதவையே பூட்டுவான். ஐயோ ஐயோ ஐயோ, கூலி வேணும் எழுது எழுது எதுக்கு எழுதுன்னு நீங்க கூலி பேசி எங்களை ஒப்பு கொடுத்தலையே, அது அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது.
வந்து ஐயா சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. கர்த்தர் கூலி கொடுப்பாரு அப்படின்னு நம்புறேன். ஆனா கூலி எதிர்பார்க்கிறது இளைய மகன். கூலியே வேண்டாம் ஐயா, நான் வேலை செய்றேன், இனிங்க எனக்கு கொடுக்குற வேலைதான் எனக்கு கூலி. You give me more work to do and that will be my wages என்று சொல்கிறவன் தான் மூத்தவன். ஐயா எனக்கு வேலை கொடுங்க, கூலி வேண்டாம், வேலை கொடுங்க, ஒரு ஊழியத்துல இன்னும் வேலை கொடுங்க. நான் இப்படி கேட்க போய் இன்னைக்கு எனக்கு வேலை கொடுங்க, நிறைய வேலை ஆர்டர் கொடுத்துருக்காரு, ஓய்வு இல்லாம வேலை கொடுத்துருக்காரு, ஓய்வு இருக்காரு, பிஸி. பிளீஸ் இன்னைக்கு இந்த செமினார் வந்திருக்கிற நீங்க இந்த நிலைமைக்கு வாங்க. படகுக்குள்ளே இருப்பது இளையவருக்கு விருப்பம். படகு விட்டு இறங்கி நீருக்குள்ள நடக்க விரும்பவன் மூத்தவன். பேதுரு அப்படித்தான் இறங்கிட்டான். படகுக்குள்ளே மற்றவர்களும் சீசர் எல்லாம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு கடல்ல நடந்து வர்றாரு. இவங்க எல்லாம் ஒன்னா கூடி பெண்டிகாஸ்டல் ஃபெலோஷிப் சொல்லிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க படகுக்குள்ள. பெண்டிகாஸ்டல் ஃபெலோஷிப் சோதரம் சோதரம் சோதரம், நமக்குள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். ஹலலியா சோதரம் சோதரம், ஐக்கியம் இருக்கத்தான் வேணும். ஐக்கியத்தை பரியாசம் பண்ண வேணாம். இப்படி ஏழு பேர் கூடலன்னா இப்படி ஒரு செமினார் முடியுமா? ஆனா ஏழு பேர் கூடி, ஏழு பேரை சொல்ல, பன்னெண்டு பேரும் அந்த படகுல போட்டு தெரியாம செஞ்சிட்டோம், இறங்கி போங்கன்னு என்ன பண்ணுவாங்க? நீச்சல் அடிச்சுதான் போட்டு. அப்போ சீசன் அத்தனை பேரும் உள்ள ஒன்னாளு, அதுவும் இயேசு. இந்த ஐக்கியத்துக்கு இயேசு எப்படின்னு தெரியுது? இயேசுவா தெரியுது, ஆவேசமா தெரியுது. ஆவேசம்னா மரியாதையா இருக்கு. ஒரிஜினல் தமிழ பாருங்க, பேய் நடந்து வர கடல்ல நடக்கிறார் இயேசு, இவங்களுக்கு அது பேயா தெரியுது. பேய் அப்படின்னு நடக்கிறாங்க, பயத்துல ஒன்னோட ஒண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிடுவானோ தெரியலையே, ஐக்கியப்படுவோம். அவன் என்ன பண்ணிடுவான், என்ன பண்ணிடுவான், ஏன் என்ன பண்ணுவான், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. ஊழியத்துக்கு இறங்கியாச்சு, என்னத்துக்கு பயப்படணும், எல்லாம் ஒண்ணு கூடுவோம். ஆனா நான் தான் பயப்படாதிருங்க அப்படின்னு இயேசு சொன்ன உடனே பேதுரு தெரிஞ்சது, நீரே ஆமா நானும் வர எனக்கு அனுமதி வேணும். உடனே இயேசு என்ன சொல்லி இருக்கணும், பேதுருவே உன் வேலையை பாரு, மிஞ்சின நீதிமானா இருக்காத, எல்லாரும் ஐக்கியத்துல இருக்காங்களே ஒழுங்கா இருந்து பேசாம, நான் கடவுள் தண்ணீரில் நடப்பேன், தலையிலே நடப்பேன், நீ மனுஷன் அந்த படகுக்குள்ளே இரு, டோன்ட் ட்ரை டு கம் அவுட் என்று சொல்லிட்டு விட்டுருக்கணும். இயேசு என்ன சொன்னார்னு சொல்லுங்க, வா, இந்த இயேசு எனக்கு பிடிக்குது. உங்களுக்கு பிடிக்குதா? எங்க வர சொல்றேன், ஆள் கடல் தண்ணி சில மைல் ஆழம் இருக்கும், சில கடல் அதுக்கு வாங்குற இவனும் ஏசு கூப்பிட்டாரு உடனே படக்க விட்டு இறங்குறோம், பட்டம் எல்லாம் புடிச்சு இழுத்துருப்பாங்க, போகாதே போகாதே என்கனவா புள்ளாத சொல்றாங்க. நீ செய்த ஊழியத்தை கண்டா பயமா இருக்குது. நீ இந்தவன் சார் உண்மையா சொல்ற, ஊழியத்துல ரிஸ்க் எடுக்காம முடியாது. ஊழியத்துல உயிரை பணையம் வச்சு ரிஸ்க் எடுத்து இறங்க பெஸ்ட் சர்ச், இளையவன சொல்றேன், மூத்தவன சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளையாட்டு மைதானத்துல வரக்கூடிய விருப்பம் இளையவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு யுத்த களத்துக்குள் போறதுக்குரிய விருப்பம். சர்ச்சுக்குள்ள வந்து அப்படி விளையாட்டு கலந்துக்கு வர்ற மாதிரி, பிளே கிரவுண்டுக்கு வர்ற மாதிரி இளையவர்கள் ஜாலியா இருக்கும். பச இன்னைக்கு ஒரு நகைச்சுவையும் நீங்கள் சொல்லவில்லையே, புனதடவை மாதிரி ஒரு நகைச்சுவையும் நீங்கள் சொல்லவில்லையே. இதுதான் நான் நகைச்சுவைன்னா அதுக்கு வேற ஆள் இருக்கு, கூப்பிட்டுருங்க. ஆனால் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போறது மூத்தவர்கள். காணாமல் போன காசை தேடுகிறவன் இளையவன், தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை தேடி வெளியே போபவன் மூத்தவன். இந்த தொழுவத்திலும் இல்லாத ஆடுகள்
எனக்கு வெளியே நிறைய இருக்கு. யோவான் 10:16, இங்கே இருப்பது நல்லது என்று சொல்பவர்கள் இளையவர்கள், புறப்பட்டு வெளியே போ, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வெளியே போகிறவர்கள் மூத்தவர்கள், அரண்மனைக்குள்ளேயே இருப்பவர்கள் இளையவர்கள். ஆனால் அரண்மனையின் முற்றத்தில் உலாவன ஒத்தைக்காய் போல எஸ்தருடைய சுகசெய்தியும் நலம் பார்க்கும்படிக்கு நலம் அறிய வெளியே உலாவிக் கொண்டிருந்தானே முற்றத்தில் முத்தைக்காய் பொறுப்புள்ளவன், அவனே மூத்தவன். அரண்மனைக்குள் வாழ்வது விட அந்த அரண்மனையில் வாழ்பவர்களுடைய பாதுகாப்புக்காக முற்றத்தில் உலாவுகிற பொறுப்புள்ளவர்கள் தான் மூத்தவர்கள். அருமையானவர்களே, தேவ மனிதன் என்று சொல்லு விருப்பம் என்று சொல்ல அந்த பெயர் கிடைக்கணும். அது அப்படி இருந்தும் அது இளையவன் தான். தேவ மனிதன் என்ற பெயரை பெறுபவன் இளையன். ஆனால் நான் ஒரு யந்திரம் என்று பெயர் பெறுபவனே மூத்தவன். அதென்ன யந்திரம்? உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். ஊழியத்துக்குள்ள மிஷின் மாதிரி போன. If you are not becoming a machine, there is no mission. மிஷன் மூலியம் செய்யணுமா? மிஷின் மாதிரி வேலை செய்யணும். சோத்திரம். அதனால நண்பர்களே, என் பெயரும் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கு. இன்று மறுத்தாலும் பரலோகத்துக்கு போவேன், என் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் இளையவர்கள். ஆனால் என் பெயர் பிசாசனுடைய ஹிட் லிஸ்ட்ல இருக்குது என்று சொல்பவர்கள் நான் மூத்தவர்கள். எந்த லிஸ்ட்ல இருக்கு? ஒரு லிஸ்ட் போட்டுமா? நம்ம ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுகிற சில ஆட்கள் பெயரை இவங்களை அழிக்காம விடக்கூடாது. இவங்க தேவராஜ்யத்தை ஸ்பீடா கட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு பிசாசனுடைய ஹிட் லிஸ்ட்ல போய் பெயர் இருந்தா அவன் தான் மூத்தவன். பவுல் பேர் அங்க இருந்து, சீசனோட பேர் அங்க இருந்து, உங்க பேர் பிசாசனுடைய ஹிட் பாஸ்டர். அந்த அளவுக்குன்னா ஊழியமே வேண்டாம், ஹிட்லிஸ்டோ ஊழியமே வேண்டாம் அப்படி சொல்ல. ஹிட்லிஸ்ட்ல வச்சுட்டு தான் இருப்பானே தவிர ஒரு நாளும் ஹிட்டே முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் இயேசு சொல்லல, ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு. இங்க ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு அந்த வசனம் கிடையாது. பிசாசிலையும் வச்சிருப்போம், நம்ம பேரை கண்டவன நடுங்குவோம், உட்கார்ந்த இடத்துல கண்ணில் ஓடும், மனஸ்தாபம் வரும். எந்த ஆள் நீங்க சபையில சின்ன பிள்ளை மாதிரி இளையவன மாதிரி? சில பல விருப்பங்கள் மட்டும்தான் பாஸ்டர், அத்தோட என் லிமிட், ஐ ஹாவ் அ லிமிட், அதுக்கு மேல முடியாது பாஸ்டர் அப்படி சொல்றாங்க. சின்சியர் பிளீஸ் பரிசுத்தமுள்ள தேவனே, இரக்கம் செய், இரக்கம் செய். மூத்தவருக்குரிய சகல தகுதியும் இந்த செமினாருக்கு வந்தவர்களுக்கு தந்துட வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். செமினாருக்கு வந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் மிக நன்றி. ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம். தொடர்ந்து நம்ம இளையவராக இருக்காமல் மூத்தவராக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்பதில் இப்போ பார்ப்போம். இப்பொழுது பாஸ்டர் கருணாகரன் மத்தியில் வந்து வருவார்கள். பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே இளையவர் யார், புதியவர் யார், மூத்தவர் யார் என்பதை எங்களுக்கு தண்ணீர் கற்று தண்ணீர் அதற்காக ஆண்டவர்கள். ஆம் ஆண்டவர்கள் யூகியிருக்காய் கொடுப்பவன் இளையவன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாள் துடிப்பவன் மூத்தவன் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரும் மூத்தவர்களாக மாற்றியதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இன்று மட்டுமல்ல, என்றென்றும் நாங்களுடைய ஒழித்திலும் சபைகளிலும் குடும்பத்திலும் நாங்கள் இருக்கின்ற சுற்றுப்புற பகுதியிலும் நாங்கள் மூத்தவர்களாக உமக்கு சாட்சியாய் பிரதிபலிக்க கிருபை செய்வார்கள். மூத்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவர் குடும்ப ஆசிரியரும் எங்கள் அருமையான போதகரையும்
அவர் வார்த்தைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் பிதாவே.